ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மார்வலஸ் மிஸ்ட்ரி. இன்றைக்கி இந்த வீடியோ செம மிஸ்ட்ரியாக தான் இருக்க போகுது. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, ஆளுங்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ப்ளே ஸ்டோரில் ஒரு நாளைக்கு 1000 ஆப்ஸ் வந்து ஆட் பண்ணுவாங்களாம். ஒரு எலி 5 மணி நேரம் தொடர்ந்து சோர்வே இல்லாமல் ஓடினா எப்படி இருக்கும், உங்களால் நம்ப முடியுதா? ஆனால் நார்மலான ஒரு எலியால் இவ்வளோ நேரம் ஓட முடியாது. ஜெனட்டிக்கலி மோடிஃபைட் பண்ண எலியால் தான் இவ்வளோ நேரம் ஓட முடியும். நம்ம எல்லாத்துக்குமே ரூபிக் கியூப் தெரியும். அதை வச்சு பல பேர் வந்து பல வித்தைகளை காட்டுவாங்க. ஆனால் இது உருவாக்கின 200 ரூபிக்கு 1 மாதம் ஆச்சான் இந்த ரூபிக் கியூபை சால்வ் பண்ண. அதுக்கப்புறம் தான் இதை வந்து இவர் இன்ட்ரடியூஸே பண்ணுறாரு. நம்ம தலையில் சென்சார்ஸ் கொண்ட கேப்பை மாட்டிக்கிட்டு அதை கம்ப்யூட்டரில் கனெக்ட் பண்ணி 23 கேரக்டர்ஸ் கொண்ட ட்விட்டை நம்மளால் ட்விட் பண்ண முடியும். அதுவும் எப்படின்னா, நம்ம திங்க் பண்ணாலே போதும், 1 நிமிஷத்துக்கு கூகுளில் 2 மில்லியன் சர்ச் வந்து சர்ச் ஆகுமா. இந்த உலகத்தில் நீங்கள் ஒரு நாளைக்கு போடுற ட்விட்டை ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து அதை ஒரு புக்காக வெளியிட்டால் 10 மில்லியன் பேஜ் கொண்ட ஒரு புக்காக தான் வெளியிடணும். அப்போ அந்த புக்கோட ஹைட் எப்படி இருக்குன்னு நீங்கள் யோசித்து பார்த்துக்குங்க. இதோட இன்னும் இந்த ஃபேக்ட் முடியலை. 1 நிமிஷத்துக்கு 347,000 ட்விட்ஸ் வந்து ட்விட் செய்யப்படுது. அது மட்டும் இல்லாமல் சிகரெட்டு ஆல்கஹால்னு அடிக்ட் ஆனவங்களை விட ட்விட்டரில் அடிக்ட் ஆனவங்க தான் அதிகம்னு ஒரு ரிசர்ச் சொல்லுது. இந்த ஃபேக்ட் ரொம்பவே கிரேசியாக இருக்கும். ஜப்பானில் மேனுஃபேக்சரிங் பண்ணுற 90% ஆஃப் மொபைல் ஃபோன்ஸ் வந்து வாட்டர் ப்ரூஃபாக தான் இருக்குது. எதுக்காக வாட்டர் ப்ரூஃப் கொண்ட ஃபோனை மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்கன்னா, அங்கே இருக்க மக்கள் தாங்க குளிக்கிறதோடு மட்டும் இல்லாமல் தங்களுடைய ஃபோன்களையும் வந்து குளிப்பாட்டுவாங்களாம். ஓகே கே, இன்னைக்கு வீடியோ முடிஞ்சிருச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம மார்வலஸ் மிஸ்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.